வணக்கம் செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் இந்தியா குளோபல் வீக் இரண்டாயிரத்தி இருபது எனும் உலகளாவிய மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டம் நவம்பர் மாதம் வரை நீட்டிப்பு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை மேலும் மூன்று மாதங்களுக்கு அரசே செலுத்தும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் சுமார் நான்காயிரம் இந்தியர்கள் வெற்றிகரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி தாண்டியது இதுவரை நான்கு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு தமிழகத்தில் இலவச மின்சார திட்டத்தை தொடர அனுமதிக்க வேண்டும் மத்திய இணையமைச்சர் ஆர் கே சிங்கிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் விரிவான செய்திகள் பிரிட்டனில் இன்று தொடங்கும் இந்தியா குளோபல் வீக் இரண்டாயிரத்தி இருபது எனும் உலகளாவிய உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றுகிறார் பிரிட்டன் நாட்டின் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாடு இன்று தொடங்கி வருகிற பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி இம்மாநாட்டில் நிகழ்த்தவிருக்கும் முறை உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா தொற்று காரணமாக காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் இந்தியாவின் வர்த்தகம் தொழில் உற்பத்தி மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலான வாய்ப்புகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகளாவிய இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பது இந்தியாவின் எதிர்கால பொருளாதார கொள்கைகள் புதிய உலக கொள்கையுடன் எதிரொலிக்கும் வகையில் அமையும் என்று உச்சிமாநாட்டுக்கான ஏற்பாடுகளை செய்து வரும் இந்தியா இன் குழுமத்தின் தலைவர் மனோஜ் லாதுவா ஏற்கனவே தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட உலக நாடுகள் போராடி வரும் சூழ்நிலையில் இந்தியாவின் ஆற்றல் தொழில்நுட்ப வல்லமை தலைமைத்துவம் போன்ற முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் பிரதமருடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரயில்வே மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர் இங்கிலாந்து தரப்பில் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் மற்றும் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் டொமினிக் ராப் உள்துறை அமைச்சர் பிரதீப் பட்டேல் சுகாதாரத்துறை அமைச்சர் மேத் ஹான்கங் சர்வதேச வர்த்தக அமைச்சர் லீ ஸ்ட்ரூஸ் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் மேலும் அமெரிக்கா சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாழும் கலை அமைப்பின் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஈஷா யோகா நிறுவனத்தின் தலைவர் சத்குரு ஜகி ஜகிவாதிசேவ் இந்திய வம்சாவளி ஹாலிவுட் நடிகர் குணால் நய்யார் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கின்றனர் இது தவிர இருநூற்றி மேற்பட்ட தொழிலதிபர்கள் மற்றும் ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட சர்வதேச பார்வையாளர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி தமது சொந்த தொகுதியான வாரணாசி தொகுதியில் அடங்கிய அரசு சாரா தொண்டு நிறுவன பிரதிநிதிகளுடன் இன்று கலந்துரையாட உள்ளார் காணொலி காட்சி மூலம் இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் வாரணாசி தொகுதி மக்கள் மற்றும் சமுதாய அமைப்புகளின் உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு உதவி அளித்து வருவது மற்றும் மக்களுக்கு அளித்து வரும் உதவிகள் குறித்து பிரதமர் கேட்டறியவுள்ளார் வாரணாசி மக்கள் அனைவருக்கும் தேவையான உணவு கிடைப்பதை உறுதி செய்துள்ள என்ஜிஓ பிரதிநிதிகள் மற்றும் சமுதாய அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவிக்க இருப்பதாக பிரதமர் அலுவலக ட்விட்டர் செய்தி தெரிவிக்கிறது மேலும் வாரணாசி தொகுதியில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி தமது இன்றைய கலந்துரையாடலில் கேட்டறிவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் வேளாண் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதியை உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் மேலும் பிரதமரின் ஏழைகளுக்கான நிலத்திட்டமான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை வரும் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களுக்கு முதலீட்டு மூலதனமாக பனிரெண்டாயிரத்தி நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள எண்பத்தி ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்து கிலோ அரிசி அல்லது கோதுமை மற்றும் குடும்பத்திற்கு ஒரு கிலோ பருப்பு இலவசமாக வழங்கும் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை நவம்பர் மாதம் வரை நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் வேளாண் அமைச்சர் நரேந்தர் சிங் தோமர் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அளித்தனர் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்திற்காக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி செலவிடப்பட இருப்பதாக அவர்கள் கூறினர் அத்துடன் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களின் குடும்பத்திற்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்காக பதிமூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இதேபோல் தொழிலாளர்களுக்கான வருங்கால வைப்பு நிதி தொகையையும் மேலும் மூன்று பாதங்களுக்கு அரசே செலுத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் பிற வேளாண் தொழில்களுக்கு வழங்கப்பட்ட கடனுக்கு மூன்று சதவீத வட்டி தள்ளுபடி திட்டம் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களான ஓரியன்டல் இன்சூரன்ஸ் நேஷனல் இன்சூரன்ஸ் மற்றும் யுனைடெட் இந்தியா ஆகிய மூன்று நிறுவனங்களுக்கும் முதலீட்டு மூலதனமாக பனிரெண்டாயிரத்தி நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் வழங்கவும் அமைச்சரவை அனுமதி அளித்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி யுனைடெட் இன்சூரன்ஸ் கம்பெனி இனிமேல் சர்க்கார் ஹஜார் சாத் பச்சாஸ் கரோடு ரூபாய் காவேஷ் दिस इज अ प्रोग्राम ऑफ रिकैपिटलाइजेशन ऑफ दीज इंश्योरेंस कंपनीज सो दैट दे बिकम मोर स्टेबल एक स्थिरता और मजबूती आए इसके लिए ये तीन कंपनियों को निवेश उसमें यानी उनको जो कैपिटल है उसकी रिकैपिटलाइजेशन की योजना में उनको मदद मिलेगी மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஏழைகள் மற்றும் வேலை காரணமாக நகர்ப்புறங்களுக்கு குடிபெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் அவர் நகர்ப்புறங்களில் குறைந்த வாடகையில் குடியிருப்புகள் வீடுகள் கட்டித்தரும் திட்டம் சிறப்பானது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த முடிவுகளால் நம்முடைய பல கனவுகள் நிறைவேறும் என்றும் இலக்குகளை நோக்கிய நமது பயணத்திற்கு புதிய உத்வேகம் கிடைக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஏழை மக்களுக்கு இலவச உறவு வழங்கும் திட்டம் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதன் மூலம் எண்பத்தொரு கோடி மக்கள் தொடர்ந்து பயனடைவார்கள் என்றும் பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்படுவதாக வெளியான தகவல்களை அத்துறைக்கான அமைச்சர் பியூஷ் கோயல் மறுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்திய ரயில்வேயில் தற்போது உள்ள அனைத்து சேவைகளும் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்றும் எந்த வகையிலும் தனியார் மயமாக்கப்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் தனியார் பங்களிப்புடன் மேலும் நூற்று ஒன்பது வழித்தடங்களில் ஒன்று நவீன ரயில்கள் கூடுதலாக இயக்கப்படும் என்றும் குறிப்பிட்ட அமைச்சர் இதர ரயில்களின் செயல்பாட்டை அவை பாதிக்காது எனவும் கூறினார் அரசின் இந்த முடிவால் நாட்டில் கூடுதலாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ரயில் நிலையங்கள் மற்றும் பணிமனைகளில் காலி ரயில் பெட்டிகளை இழுத்து வருவதற்கு பேட்டரியால் இயங்கும் இருமுனை ரயில் என்ஜின் பரிசோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் ஏற்படும் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவர்கள் குழு மகாராஷ்டிரா தில்லி தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்க உள்ளனர் தொலைதூர மருத்துவ ஆலோசனை மூலம் அவர்கள் இந்த வழிகாட்டுதல்களை வழங்குவார்கள் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட குறிப்பு தெரிவிக்கிறது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களிலும் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை முறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனைகளின் மருத்துவர்கள் எய்ம்ஸ் மருத்துவ நிபுணர் குழுவினரிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ள முடியும் அதன்படி அதிக பாதிப்புகள் உள்ள தில்லி குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா பீகார் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பதினேழு மாநிலங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஆலோசனை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடத்தப்படும் என்றும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனைகள் இதற்கான ஆலோசனைகளை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான திட்டம் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது முதல் இதுவரையில் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பேர் இந்தியா வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று பரவலால் பல்வேறு நாடுகளில் தவித்த இந்தியர்களை கப்பல் மூலம் அழைத்து வரும் திட்டம் சமுத்திர செய்தி திட்டமாகும் இந்திய கடற்படை கப்பல்களான ஜலஸ்வா ஜரவத் ஷர்துல் மகர் ஆகிய கப்பல்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வந்தன கடந்த ஐம்பத்தி ஐந்து நாட்களில் சுமார் இருபத்தி மூன்றாயிரம் கிலோமீட்டர் கடல் பயணம் மேற்கொண்டு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கை இந்திய கப்பல் படைக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்தது என பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் பயிர்களுக்கான பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் கண்டிப்புடன் கடைபிடிக்கப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன பதினைந்தாவது நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் வருவாய் பற்றாக்குறை மானிய பகிர்வுக்கு பின்னர் நான்காவது மாதத்தில் மாதாந்திர தவணை தொகையாக ஆறாயிரத்தி நூற்று தொன்னூற்று ஐந்து கோடியே எட்டு லட்சம் ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மத்திய நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கான நிதி மத்திய அரசிடமிருந்து வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையில் பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி இந்த தொகை பதினான்கு மாநிலங்களுக்கான மாதாந்திர சம அளவிலான தவணைத் தொகையாக மத்திய அரசால் விடுவிக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தி தெரிவிக்கிறது கொரோனா தொற்று நெருக்கடி உள்ள தற்போதைய சூழலில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஆதாரமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள இந்தியாவைச் சேர்ந்த குல்பூஜன் ஜாதவுக்கு சர்வதேச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அம்சங்களை உறுதியுடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது ராஜ்ய ரீதியிலான உதவிகள் அனைத்தும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார் குல்பூஜன் ஜாதவ் தொடர்பான வழக்கில் பாகிஸ்தான் தொடர்ந்து தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாக அவர் கூறியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாக குல்பூஜன் ஜாதவ் பாகிஸ்தான் சிறையில் இருந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியா சார்பில் ஜாதவை தொடர்பு கொள்வதற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளை பாகிஸ்தான் தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் அனுராக் ஸ்ரீவஸ்தவா குறை கூறினார் இந்த வழக்கில் எந்த ஒரு சீர்வாய்வு மறுவானாலும் ஜாதவ் சார்பில் வழக்கறிஞர் ஒருவர் பாகிஸ்தானுக்கு வெளியே நடைபெறும் விசாரணையில் பங்கேற்க இந்தியா வலியுறுத்தி வருகிறது சர்வதேச சட்ட விதிமுறைகளை மீறி பாகிஸ்தான் செயல்பட்டு வருவதாக தெரிவித்த ஸ்ரீவஸ்தவா ஜாதவை பாதுகாப்புடன் இந்தியாவுக்கு திருப்பி அழைத்து வர அரசு தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கும் என்றார் ஜம்மு காஷ்மீரில் எல்லை சாலைகள் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஆறு பாலங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அந்த பிரதேச மக்களின் சுமுகமான வாழ்வியல் செயல்பாடுகளுக்கு உதவும் வகையில் புதிய கட்டமைப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இந்த புதிய பாலங்கள் திறந்து வைக்கப்பட்டிருப்பதன் மூலம் வாகன போக்குவரத்து சுமூகமாக நடைபெறும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் அலுவலக அமைச்சர் ஜிதேந்தர் சிங் ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரபல கொள்ளையின் விகாஷ் துபே உஜயின் பகுதியில் காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டார் அங்குள்ள காளி கோயிலுக்கு வழிபட வந்த விகாஷ் துபேயை அங்கிருந்த பாதுகாவலர்கள் அடையாளம் கண்டு தகவல் தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் கைது செய்ததாக காவல்துறை கண்காணிப்பாளர் மனோஜ் சிங் தெரிவித்தார் அவர் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் அந்த கோயிலை சுற்றி வளைத்து விகாஷ் துபேயை கைது செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பல்வேறு வழக்குகளில் தேடப்படும் விகாஷ் துபேயை கடந்த மூன்றாம் தேதி கான்பூர் அருகே அவரது கிராமத்திற்கு காவல்துறையினர் கைது செய்ய சென்றபோது சென்ற மீது துபேயின் கூட்டாளிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறையினர் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கிடையே விகாஷ் துபேயின் கூட்டாளிகள் இரண்டு பேரை வெவ்வேறு சம்பவங்களில் காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர் என்ற பிரசாத் என்பவர் கான்பூரில் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் இருந்து எட்டாவா என்ற தப்ப முயன்றதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இவர் கடந்த புதன்கிழமை பரிதாபாத்தில் கைது செய்யப்பட்டார் கான்பூருக்கு செல்லும் வழியில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூடுதல் காவல்துறை தலைவர் பிரசாந்த் குமார் தெரிவித்துள்ளார் இதேபோல் விகாஷ் துபேயின் மற்றொரு கூட்டாளியான பிரவீன் என்ற பௌவா துபே என்பவரை இன்று அதிகாலை எட்டாவா என்ற இடத்தில் காவல்துறையினர் சுற்றி வளைத்தபோது காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் தற்காப்புக்காக அவரை காவல்துறையினர் சுட்டது கொன்றதாகவும் காவல் கண்காணிப்பாளர் தோமர் தெரிவித்தார் அவரிடமிருந்து கை துப்பாக்கி மற்றும் ரைபிள் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீரின் வடக்கு பகுதியில் பந்திபோரா நகரில் பிஜேபி மாவட்ட தலைவர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து அவருடைய தனி பாதுகாப்பு அதிகாரிகள் எட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஷேக் வாஷின் பாரி என்ற பிஜேபி நிர்வாகி அவருடைய சகோதரர் மற்றும் தந்தை ஆகியோரை நேற்று அவரது வீட்டில் இரு சக்கர வாகனத்தில் வந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர் பந்திபோரா காவல் நிலையத்திலிருந்து பத்து மீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது இது தொடர்பான விசாரணை நடத்திய ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைமை இயக்குநர் தில்பாக் சிங் தீவிரவாதிகள் தாக்குதலின் போது பிஜேபி நிர்வாகி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வீட்டை ஒட்டிய கடையில் இருந்ததாக தெரிவித்தார் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக பத்து காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தும் சம்பவம் நடைபெற்றபோது அவர்கள் பணியில் இல்லை என்பதால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினரை பந்திப்பாரா உயர் அதிகாரிகள் அழைத்து விசாரணை நடத்தினர் இதற்கிடையே பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த எட்டு காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது பிஜேபி மாவட்ட தலைவர் வாஷிம்பாரி உள்ளிட்ட மூன்று பேர் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் மிக மோசமான இந்த கொலை குறித்து பிரதமர் கேட்டறிந்ததாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார் இதேபோல் தேசிய தலைவர் ஜேபி பி நட்டாவும் பாரியின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்திருப்பதுடன் அவரின் தியாகம் வீண் போகாது என்று ட்விட்டரில் கூறியுள்ளார் மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சிலான சிஎஸ்ஐஆரின் மரபியல் மற்றும் ஒருங்கிணைந்த உயிரியல் பிரிவும் ஐஐடி முன்னாள் மாணவர் அமைப்பும் இணைந்து கொரோனா தொற்று குறித்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள உள்ளன இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்த இரு அமைப்புகளும் கையெழுத்திட்டுள்ளன கொரோனா தொற்று ஏற்பட்ட நோயாளிகள் தொடர்பான தகவல்களையும் ஆராய்ச்சி செய்ய இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது இதையடுத்து மும்பை ஒர்லி தேசிய விளையாட்டு கிளப்பில் அனுமதிக்கப்பட்டுள்ள எட்டாயிரத்தி ஐநூறு கொரோனா நோயாளிகள் குறித்த தகவல்கள் மும்பையில் உள்ள மிகப்பெரிய பரிசோதனை ஆய்வகத்தில் அளிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக ஐஐடி முன்னாள் மாணவர் அமைப்பின் தலைவர் ரவி சர்மா கூறுகையில் சிஎஸ்ஐஆர் உடனான இந்த ஆராய்ச்சி முயற்சி கொரோனா தொற்றுக்கு மட்டுமில்லாமல் சுற்றுச்சூழல் அமைப்பு தொடர்பான ஆராய்ச்சிகளும் தொடரும் என்று கூறினார் நாடு முழுவதும் உள்ள இருபத்தி மூன்று ஐஐடி நிறுவனங்களின் முன்னாள் மாணவர்கள் அடங்கிய இந்த அமைப்பு நாட்டில் மிகப்பெரிய அமைப்பாகும் தில்லியின் மேற்கு பகுதியில் உள்ள முத்கா என்ற கிடத்தில் உள்ள கிடங்கு ஒன்றில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது சம்பவம் பற்றி அறிந்ததும் தில்லி தீயணைப்பு படையினர் வாகனங்களில் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் என்றாலும் இந்த தீ விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை அந்த கிடங்கில் மருத்துவ உபகரணங்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் தீ பற்றியதும் கரும்புகையுடன் உபகரணங்கள் எரிந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தீ விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினாறாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி மூன்று பேர் குணமடைந்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்று எழுபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது எனினும் இருபத்தி ஓராயிரத்தி நூற்று இருபத்தி ஒன்பது பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்ததைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த பாதிப்பு ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூற்று தொன்னூற்று ஆறாக உள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூன்று எழுநூற்று இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்தி நானூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி நூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்தி இருநூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் எழுபத்தி எட்டாயிரத்தி நூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி ஓராயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இருபதாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை நானூற்று எழுபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினோராயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எண்ணூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினாறாயிரத்தி இருநூற்று தொன்னூற்று ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் ராஜஸ்தானில் இருபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினாறாயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதினாறாயிரத்தி முப்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அறுநூற்று இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழ்நாட்டில் நேற்று புதிதாக மூன்றாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் மட்டும் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஒரு பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டதன் மூலம் தலைநகரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக அதிகரித்துள்ளது மாநிலம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்று ஐம்பதாக உயர்ந்துள்ளது நேற்று மட்டும் மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் இதுவரை மொத்தம் எழுபத்தி நான்காயிரத்தி நூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் சிகிச்சை பலனின்றி நேற்று அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மாநிலத்தில் இதுவரை ஆயிரத்தி எழுநூறு பேர் இந்நோய் தொற்றுக்கு பலியாகியுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டத்தை ரத்து செய்யக்கூடாது அந்த திட்டம் தொடர அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் ஆர் கே சிங்கிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் மத்திய அமைச்சரிடம் நேரில் அளித்த கடிதத்தில் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள மின்துறை திருத்த சட்டத்தில் சில அம்சங்கள் குறித்து தமிழக அரசின் சார்பில் ஏற்கனவே கவலை தெரிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டம் தமிழக அரசின் உறுதியான கொள்கை முடிவு என்றும் இந்த திட்டம் தொடர வேண்டும் என்பதே மாநில அரசின் நிலைப்பாடு என்றும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் எனவே வேளாண் துறைக்கு நேரடி பயன் பரிமாற்றம் திட்டம் பொருந்தாது என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் வீட்டு உபயோகத்திற்கும் தமிழக அரசு நூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கி வருவதையும் முதலமைச்சர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்திட்டத்தையும் நேரடி பயன் பரிமாற்றம் திட்டம் சேர்க்கக்கூடாது என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் விவசாய மின் இணைப்புகளை சூரியசக்தி திட்டங்களாக மாற்றுவதும் அவற்றிற்கு தனி ஃபீடர் ஏற்படுத்துவதும் செலவு மிகுந்தது என்பதோடு விவசாயிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக மத்திய மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் ஆர் கே சிங் தமிழக மின்சார திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் நேற்று ஆலோசனை நடத்தினார் மத்திய அரசின் மின்சார சட்ட திருத்த மசோதா மீதான தமிழ்நாட்டின் நிலைப்பாடு குறித்தும் மின்துறை தொடர்பான பிற கோரிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் மத்திய அமைச்சர்களிடம் விளக்கியதாக மாநில அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் கொரோனா தொற்று பரவல் தமிழகத்தில் அதிகரித்து வரும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் நிவாரண உதவிகள் வழங்கும் பணிகளில் மாநில அமைச்சர்கள் பலரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் அமைச்சர் தங்கமணிக்கு நேற்று காய்ச்சல் மற்றும் இருமல் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனையில் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது உடனடியாக அவருக்கு மருத்துவ குழுவினர் உரிய சிகிச்சைகளை அளித்தனர் தற்போது அமைச்சர் தங்கமணியின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் விரைவில் அவர் குணமடைவார் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் அமைச்சர் தங்கமணியின் மகனுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் மூச்சுத் காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாகவும் முடிவு இன்னும் வெளிவரவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன திருச்சி மாவட்டத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் பணியில் உள்ளாட்சித்துறை சுகாதாரத்துறை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் சிவராசு தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வருவாய்த்துறை சுகாதாரத்துறை காவல்துறை மற்றும் மாநகராட்சி இணைந்து அறுபத்தி ஐந்து குழுக்களை அமைத்து கண்காணிப்பதற்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது செய்தியாளரிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சிவராசு வெளி மாவட்டங்களிலிருந்து இ பாஸ் இல்லாமல் வருபவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்த மாநகராட்சி அறுபத்தி ஐந்து வார்டுகளில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார் இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சிவராசு மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் பகுதி முழுவதையும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் விழுப்புரத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் நூற்று ஆறு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டிருப்பதாகவும் நாளுக்கு நாள் விழுப்புரம் நகரத்தில் நோய் தொற்று அதிகரித்து வருவதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் மாவட்ட ஆட்சியரின் இந்த உத்தரவை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தின் பிற பகுதிகளிலிருந்து விழுப்புரம் நகருக்கு வரும் அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டு தகவல் பதாகிகள் வைக்கப்பட்டுள்ளது இதனால் நகரப்பகுதி முழுவதும் மக்கள் நடமாட்டம் இன்றி காணப்படுகிறது சுகாதாரத்துறையினர் நகரப்பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் மட்டும் அறுபத்தி ஒராயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து சர்வதேச அளவில் கொரோனா தொற்று பாதிப்பு ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது இதுவரை ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் எழுபது லட்சத்தி அறுபத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இதுவரை முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதிமூன்று லட்சத்தி தொன்னூற்றி இரண்டாயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதினேழு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டு அறுபத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்தி எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பத்தாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நான்கு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்று பதினோரு பேர் குணமடைந்துள்ளனர் பெரு நாட்டில் மூன்று லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினோராயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்தி நான்காயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்தி தொன்னூற்று ஒன்பதாயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்று தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஈரான் நாட்டில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்று எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்று அறுபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் இத்தாலி நாட்டில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்தி தொன்னூற்று மூன்றாயிரத்தி அறுநூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு ஆப்பிரிக்க நாடான ஐவரி கோஸ்ட் நாட்டின் அதிபர் வேட்பாளரும் தற்போதைய பிரதமருமான அபடுகோன் கூலிபாலி நேற்று உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பிரான்ஸ் நாட்டில் மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டார் அதற்கு முன்பாக இறுதிய மாற்று அறுவை சிகிச்சையும் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர் நேற்று திடீரென காலமானார் அறுபத்தொரு வயதான இவரது மறைவு எதிர்வரும் கோஸ்ட் நாட்டின் அதிபர் தேர்தலில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரின் இறப்பு செய்தியை தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு தற்போதைய ஆளுநர் அலேசன் ஒட்டாரா வருத்தத்துடன் அறிவித்தார் ஆயுர்வேதத்தின் மூலம் கொரோனா தொற்றை குணப்படுத்தும் மருத்துவ பரிசோதனைகளை இந்தியாவும் அமெரிக்காவும் இணைதரிடத்த திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரஞ்சித் சிங் சாந்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் இணையதளம் மூலமாக இந்திய அமெரிக்க விஞ்ஞானிகள் கல்வியாளர்கள் மற்றும் ஆயுர்வேத மருத்துவர்களிடையே பேசுகையில் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் இரு நாடுகளிலும் உள்ள மிக அதிக அளவிலான அறிவியல் ஆராய்ச்சியாளர்களை ஈடுபடுத்த முடிவு செய்திருப்பதாக கூறினார் கூட்டு ஆராய்ச்சி பயிற்சி வித்தல் பயிற்சி திட்டங்களின் மூலமாக ஆயுர்வேதத்தை ஊக்குவிப்பதற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் முன்முயற்சி எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த கூட்டு முயற்சியில் இரு நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அறிவியலாளர்கள் ஈடுபட உள்ளதாக கூறியுள்ளார் இந்திய அமெரிக்க அறிவியல் தொழில்நுட்ப கூட்டமைப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் எப்போதும் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மிக குறைவான விலையில் மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை தயாரித்து உலகிற்கு வழங்குவதில் தலைசிறந்து விளங்குகின்றன என்றும் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரஞ்சித் சிங் சாந்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் கடலூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யும் என்று கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் செய்திகள் இந்தியா குளோபல் வீக் இரண்டாயிரத்தி இருபது எனும் உலகளாவிய மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரின் கரிப் கல்யாண் திட்டம் நவம்பர் மாதம் வரை நீட்டிப்பு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை மேலும் மூன்று மாதங்களுக்கு அரசே செலுத்தும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் சுமார் நான்காயிரம் இந்தியர்கள் வெற்றிகரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்திய கப்பல் படை தகவல் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி தாண்டியது இதுவரை நான்கு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு தமிழகத்தில் இலவச மின்சார திட்டத்தை தொடர அனுமதிக்க வேண்டும் இணையமைச்சர் ஆர் கே சிங்கிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணி வணக்கம்